एवरीवन वेलकम बैक இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான அண்ட் கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் பனீர் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் அது செய்யிறதுக்காக நான் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் பனீர் வந்து இன்னைக்கு எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு வைடான ஒரு bowl எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம வந்து பனீர் போட்டு mix பண்ணும்போது உடையாம ஈஸியா mix பண்ண முடியும் இப்போ இதல நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு corn flour வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப கொஞ்சம் கிறிஸ்பியா கிடைக்கும் நம்மளுடைய பனீர் ஃபிங்கர்ஸ் அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வந்து காஷ்மீரி chili powder ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப நல்ல கலர் கொடுக்கும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் garlic paste இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க Black pepper powder கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதோட சேர்த்துக்கறேன் அப்ப நம்ம பனீர் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட்டா கிடைக்கும் இது வந்து கசூரி மேத்தினா ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய வெந்தய கீரை இருக்குல அது dry பண்ணதுதான் இது எப்பவுமே நம்ம ரெசிபில சேக்கும்போது இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளம் கையில வச்சு crush பண்ணி சேர்த்துக்கோங்க அப்ப நல்ல flavor கிடைக்கும் நம்மளுடைய பனீர் ஃபிங்கர்ஸ் வந்து நல்ல फ्लेவர்ஃபுல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமா வந்து நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் வினிகர் இல்லனாலும் லெமன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் வினிகர் சேக்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஏனா ஆல்ரெடி நம்ம வந்து கர்ட் வர சேர்த்திருக்கோம்ல அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க विनिगर अंड लेमन वो रोमे इंपार्टान और इनक्रीडियंट इन रेसिपी ऐं पाती नया पनीर कुको अब करेज पड़े फील पड़वा सो उ वह पनीर करियामो अब विनिगर अंड लेमन वो आड पड़ी करये करिया ट्रे पड़ी पांग इतकू को ना वो वाटर आड पड़ी तिकान बैटर ना मिक्स पड़ी एड़को रोम लिक्विडा मिक्स पड़िड़ा लिक्विडा नम्बर पनीर वो अट सो कुछ तिका मादी पातको इनके ना एं फुट कलर्स वो आड पड़े उवपाटा ऑरेंज फुट कलर नहीं आड पड़ी के ना वो तिक बैटर वह मिक्स पड़े पांग इतना कंसिस्टेंसी ना 200 ग्राम्स ऑफ पनीर वो इतमी नील नील कट पड़ी वजह इोड़ वह नम आड पड़ी के ஒண்ணுன்னா உள்ள சேர்த்து நம்ம ஈவனா வந்து கோட் பண்ண போறோம் எல்லாத்தையும் நான் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து கோட் பண்ணுங்க ஏன் பாத்தீங்கன்னா ஈஸியா பனீர் வந்து உடைஞ்சிடும் அதனால ஒண்ணுன்னா போட்டு மொத்தமா போட்டு பண்ணாம இந்த மாதிரி ஒண்ணுன்னா போட்டு நீங்க வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க इनके नम्ब इत पनी वो डीप्राई दनपर इतना वो 15 मिनट्स वह मैरीनेट पड़ विटें अदक नम्बर वो डीप्राई पड़ी के अभी पनीर वो ना अब ऊरी सूपर इन 15 मिनट्स आम फ्राई पड़ा एण वो ना सूडा நல்ல ஹை फ्लेம்ல ஸ்டோவ் வச்சுக்கோங்க நல்ல சூடானதும் நீங்க பனீர் போட ஆரம்பிக்கும்போது फ्लेம வந்து மீடியம் फ्लेம்க்கு வந்து நீங்க மாத்திடுங்க மீடியம் फ्लेம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணீங்கனாதான் நம்மளுடைய பனீர் வந்து ரப்பரி ஆகாம நல்ல சூப்பரா சாஃப்ட்டா இருக்கும் oil வந்து நல்ல சூடாயிடுச்சு இப்போ நான் வந்து फ्लेம வந்து மீடியம் फ्लेம்க்கு மாத்திடுறேன் இப்போ நம்ம 1/1 வந்து அந்த பனீரை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்க வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நீங்க வந்து ஈவனா குக்க பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் பிரவுன் ஆனது நம்ம வந்து இத எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் ஆனது நம்ம எல்லா பனீரியும் வெளியில எடுத்துடலாம்
என்னுடைய பன்னீர் வந்து சூப்பராக எல்லா பக்கமும் அழகாக குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பன்னீரையும் வந்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் மீதி இருக்க பன்னீரையும் வந்து ஆயிலில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது வெளியில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாப்பிடும் போது நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ல வந்து நமக்கு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கும்ல, அதே டேஸ்டில் தான் இதுவுமே இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வெஜ்ல வந்து பன்னீர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே ஆயிலில் வந்து நான் இந்த மாதிரி கருவேப்பிலையும் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் ஃபிங்கர்ஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குல்ல. தென் ப்ளீஸ் டு ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் ஷேர் யூர் ஃபீட்பேக் வித் அஸ். தேங்க்யூ.